தலைவரை பணங்கள்ல பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதே தலைவரை சில இடங்கள்ல பாக்குறப்போ மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு. ஆனா அதையும் இதையும் ஒண்ணு சேர்த்துக்க கூடாது, அது வேற இது வேற. இந்த இடத்துல என்னைக்குமே இவர் தான் சார் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார், எவனாலே அடிச்சுக்க முடியாதுல. அரசியல்ல வேணா தலைவர் தட்டுமாறி இருக்கலாம், ஆனா ஆன் ஸ்கிரீன்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆல் ஓவர் இந்தியா இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்டுலயே ஆள் கிடையாதுடா. அவர் பண்றத வேற எவனும் பண்ணணும் நினைச்சாலே போதும் செதச்சிருவாங்க, சீரழிஞ்சு போயிடுவேன். அவர் பண்றது அவர் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, அதான் பல பேர் சொல்லி தெரிகிறாங்கல்ல, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? அந்த சூப்பர் ஸ்டார் சூப்பர்லாம் ஆறு நாலு பேர், ஒரே சூப்பர் ஸ்டார் தான் என்னைக்கு ஸ்கிரீன்ல. அவர் போன ரீச்சு, அவர் பண்ணி வச்சிருக்காரு இல்லைங்களா ஒரு பெஞ்ச் மார்க்கு, அந்த ரீச்சை இதுவரை எவனாலையும் ப்ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. ஏ 70, 80, 90, 2000, 2010, 2020 இன்னமும் அவருக்கு அடிச்சுக்கிறாயில இன்னைக்கு இருக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் அ தலைவர் ஃபேன், ஆல்வேஸ் அ தலைவர் ஃபேன். அதாவது ஒரு படத்தில் அழகாக சொல்லுவாங்க, நீ ரஜினி ஃபேனாரு, இது சாரி நீ அஜித் ஃபேனாரு, விஜய் ஃபேனாரு, சூர்யா ஃபேனாரு, இல்லை தனுஷ் ஃபேனாரு, சிவகார்த்திகேயன் ஃபேனாரு, இல்லை விஜய் சேதுபதி ஃபேனாரு, இவங்க எல்லாருமே தலைவரோட ஃபேனாகவும் இருப்பாங்க. 1000 விமர்சனம் அந்த ஆள் மேலே வைக்கலாம்யா, வைக்கல, அது அது அவரோட தனிப்பட்ட அந்த விஷயம். ஆனால் தியேட்டருக்கு வந்துட்டா அவர் தான் ராஜா, ஒன்றும் கிழிக்க முடியாது, சீனு கிஞ்சிரும், உண்மை அதுதான். இப்பயும் அது இந்த டி இப்போ போட்டாங்களோ அந்த ஜெயிலர், ஒரு பஞ்சு டைலாக் இல்லை, ஒரு மாஸ் டைலாக் இல்லை, ஒரு பெரிய கூட்டம் வரல, ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கிடையவே கிடையாது, வெறும் ஷேடோ, தலைவரோட ஷேடோ நல்லது. அது சும்மா சொல்லக்கூடாது, அனிருத்தோட பிஜிஎம் மேல அதில் காதில் கேட்டு வைக்கிறப்ப மனுஷன் குடிஞ்சு ஒன்றும் பண்ண அந்த சென்ட் அடிக்கிறான் பாருங்க, அந்த சென்ட் சீனுக்கே சென்ட்டை பாருங்க கொடுக்கலாம். இப்படியே நடந்தா போதும், இந்த பாடுவாங்கல்ல நீ நடந்தா நட எழகு, நீ பேசும் தமிழக, அவருக்காகவே செஞ்சு வச்சிருக்கா ஐயப்பா. ஏடா இவ்வளவு தூரம் பேசுற, ஆமாயா நல்லா இல்லை அப்படின்னாலுமே தலைவருக்காக போயிட்டு ஆடி பார்த்துட்டு வர்றது வேற. அதாவது அவர் பின்னாடி போயிட்டு அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போறதெல்லாம் கிடையாது, அவர் அங்கே பார்க்குறப்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி அவரை வேற இடங்கள்ல பாக்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு, அதுவும் வேற. ஆனா இதையும் அதையும் ஒன்னா சேர்த்துக்கவே கூடாது. என்ன அதை கடைசியில் ஒரு ஸ்மைலில் முடிப்பான் பாருங்க மனுஷன், ஐயோயோ நீ என்ன விஎஃப்எக்ஸை வச்சு கொண்டு வா, அந்த கூஸ் பம்ப்ஸ் வர்ற அது லைட்டில் அந்த உதட்டை தூக்கி சிரிக்கிறாரு, நட்டுக்கு நிற்கிது முடியல. நெல்சா பார்த்துக்க கடைசி வாய்ப்பு, இதில் மட்டும் எங்கேயாவது லைட்டாக அப்படி இப்படி ஆச்சு நம்மளை அவிச்சிருவாங்க, பொறிச்சிருவாங்க, முட்டையிலேருந்து குஞ்சு ஓச்சு பொழைச்சிக்க, ஒழுங்காக பண்ணுவேன்னு நம்புகிறோம், தலைவரும் அதை நம்பி தான் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, இப்போ செய்யலை மாமனே வெட்டி மண்ணள்ளி போட்டுருவாங்க பார்த்துக்க, நாங்களே ஓடுவோம். ஆனால் நல்லா இருந்துச்சு தூக்கி மண்டை மேலே வச்சு கொண்டாடுவோம், அதுவும் நாங்கள் தான் பண்ணுவோம். எது வேணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கோ.